வெல்கம் டு ஷரண்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளுடைய கிச்சனில் நாம் சாதத்தில் போட்டு சாப்பிடக்கூடிய பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் எல்லா டைப் பருப்பும் நம்ம வந்து சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இதோட நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை நெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ வாங்க பருப்பு பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் இல்லாமல் சாம்பாரெல்லாம் செய்ய முடியாத டைமில் இந்த மாதிரி பொடி போட்டு சாப்பிடலாம். பருப்பு பொடி அரைக்க தேவையான பொருள்: பாசி பருப்பு 1 கப், துவரம்பருப்பு 1 கப், கடலைப்பருப்பு 1 கப், பொட்டுக்கடலை 1 கப், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகு சீரகம் இது ரெண்டுமே வந்து 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், பூண்டு பல் வந்து 10 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் நான். அதே மாதிரி காஞ்ச மிளகாய் வந்து 10 எடுத்திருக்கேன். என்னோட மிளகாய் காரம் கம்மியா இருக்குது இந்த முறை, அதனால 10 எடுத்திருக்கேன். கசகசா 1 ஸ்பூன், கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, உப்பு வந்து தேவையான அளவு, இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. பெருங்காய பொடி வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வறுத்துட்டு நம்ம வந்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து வாணலில் நம்ம எடுத்துருக்கிற எல்லா பருப்பையுமே வந்து ட்ரையாக வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து நீங்கள் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க, தீச்சிடாமல். அதே சமயம் நல்லா வறுபட்டு எடுங்க. நீங்கள் வந்து சரியாக வறுபடாமல் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பருப்பு பொடி வந்து டேஸ்ட் இருக்காது, சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது, சீக்கிரமாகவும் உங்களுக்கு கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட்டு நல்லா பண்ணிக்கோங்க, நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுபட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலையை வந்து நம்ம நல்லா கையால் வந்து பொடிக்கும் போது நல்லா முறுமுறுன்னு இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரே 1 ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம எடுத்துருக்கிற பூண்டு பல்ல வந்து ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அதுக்காக நான் வந்து பூண்டை வந்து நல்லா வந்து அந்த 1 ஸ்பூன் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு பொடி வந்து ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கல் உப்பையும் வந்து நான் இதை லைட்டாக வந்து வாணலில் சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் தான் பொடி வந்து ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து கடலைப்பருப்பு, இதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இது எல்லாமே வந்து நீங்கள் குறைவான தீயில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வறுபடும். இப்போ பொட்டுக்கடலையை லேசாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம எடுத்துருக்கிற உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், அதையும் வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் மிதமான தீயில் வச்சு செய்யுங்க. மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கசகசா இது எல்லாமே வந்து வறுத்துக்கலாம். ரொம்ப பொறுமையாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது சட்டுன்னு வந்து தீஞ்சிரும் இல்லைன்னா. அதே மாதிரி காஞ்ச மிளகாய் இதையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம மிளகாய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 10 மிளகாய் சேர்த்துருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. பருப்பு பொடியில் கொஞ்சம் காரம் இருந்ததுன்னா நீங்கள் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும் காரம். இப்போ நம்மளுடைய பருப்பு எல்லாமே வந்து நல்லா வந்து கூல் ஆயாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற பெருங்காய பொடியும் இதோட சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள் கருவேப்பிலை வந்து எவ்வளோ வந்து கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நல்லா வந்து பொடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போது பருப்பு பொடி அரைச்சாச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய பருப்பு பொடி ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த எல்லா பருப்புகளுடைய சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சாம்பார் பண்ண முடியல, ரசம் பண்ண முடியல அப்படின்னும் போது
நீங்க வெரைட்டி ரைஸ் பண்றதுக்கு பதில் இந்த மாதிரி பருப்பு பொடி போட்டு சாப்பிடலாம். பாருங்க இப்போ சுட சுட சாதத்துல இந்த மாதிரி பருப்பு பொடி போட்டுட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெயோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.